தமிழ் வெப் துணியா நேயர்களுக்கு பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மார்ச் மாதத்திற்கான பதா பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷப ராசியில் ராகு, விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, கும்ப ராசியில் சூரியன், குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த மாதத்தினை பொறுத்தவரை மார்ச் 1ஆம் தேதி அன்று புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 21ஆம் தேதி அன்று ராகு பகவான் மேஷராசிக்கும் கேது பகவான் துலா ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். அன்னைக்கு தான் ராகு கேது பெயர்ச்சி. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை, சந்திரனை தவிர. நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். கடக ராசி அன்பர்கள், இந்த மாதத்தினை பொறுத்தவரை உங்களுடைய 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கள் பெறுவீர்கள். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எதிர்கொள்வீர்கள். நம்மால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. 4 கிரகங்கள் பார்த்து அருளி செய்கிறார்கள். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்தடையும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி செவ்வாய் பார்த்து அருளி செய்கிறார். சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். தொழில் சார்ந்து இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு ஆட்சி அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். ஆட்சி அதிகாரமிக்க மனிதருடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயம் ஆகியவற்றினை நீங்கள் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல நிச்சயமான மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல மாற்றம் வரக்கூடிய அற்புதமான மாதம். பெண்களை பொறுத்தவரை திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை 4ஆம் இடம் ரொம்ப வலிமையாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஏற்றம் உங்களுக்கு வரும். இந்த மாதத்தினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவீர்கள். அதற்கான முயற்சிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சந்திராஷ்டம தினங்கள் 2, 3, 29, 30. அதிர்ஷ்டமான தினங்கள் 17 மற்றும் 18. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.